are going to see the timeline from the year 1922 to 1935. I write a 5 important year to remember you. First of all, we draw a timeline from the year 1922 to 1935. First event is Mussolini's march on Rome in the year 1922. The second important event is formation of Vietnam Nationalist Party in the year 1927. In 1929, the Great Depression. In the year 1933, Hitler became the Chancellor of Germany. In the year 1933. In the year 1935, Mussolini invaded Ethiopia. In the year 1935, Mussolini invaded Ethiopia. So these are the 5 important events in the year between 1922 1935. Once again, I remember you. I translate in Tamil. Mussolini's march on Rome. இது எப்படி நம்ம நான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முசோலினி வந்து ரோம் நகரை நோக்கி ஒரு அணிவகுப்பு சென்றார். எந்த ஆண்டு? 1922 முசோலினி ரோம் நகரை நோக்கி அணிவகுப்பு சென்றார். படையெல்லாம் கூப்பிட்டு ரோம் நகரை நோக்கி போயிருக்காரு. அடுத்து 1927 ஃபார்மேஷன் ஆஃப் வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. வியட்நாம்ல தேசிய கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. வியட்நாம் தேசிய கட்சி ஒன்று உருவானது. அடுத்து 1929 முதல் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறம் 1929 மிகப்பெரிய ஒரு பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டது. அதுதான் ஆங்கிலத்தில் வந்து த கிரேட் டெப்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 1933 ஹிட்லர் பிகேம் தி சான்சலர் ஆஃப் ஜெர்மனி. ஹிட்லர் வந்து ஜெர்மனியுடைய அதிபர் ஆனார், சான்சலர் ஆனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து 1935 எத்தியோப்பிய நாடு மீது படையெடுத்தது. சோலனி வந்து எத்தியோப்பிய நாடு மீது படையெடுத்தார். இதுதான் வந்து முக்கியமான ஒரு 5 ஈவெண்ட். இது நம்ம நான் வச்சுக்கிட்டோம்னா 1920 1935 காலப்போக்கில் ஏதேனும் 5 நிகழ்வுகளை கேட்கும் பொழுது இதை நம்ம என்ன செய்யலாம், இந்த 5 ஈவெண்ட்டை நம்ம எழுதலாம். தேங்க்யூ.